ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது திடீரென திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்தமானுக்கு புறப்பட்டு சென்று இருப்பது அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியான இன்று மாலை வரை நடைபெறும் நிலையில் தற்போது திடீரென திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்தமானுக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க. இவங்க இவ்வளோ அவசரமாக அங்கு செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் யோசித்து கொண்டிருக்காங்க. தற்போது அதற்கான காரணங்களும் வெளிவந்திருக்கு. அந்தமான் திமுக சார்பில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் சிலையை திறந்து வைத்த திமுக நிர்வாகிகளின் திருமண நிகழ்வுகள், கூட்டங்கள் ஆகியவற்றுக்கு 2 நாள் பயணமாக ஸ்டாலின் அவர்கள் அந்தமான் சென்றுள்ளதாகவும், அவரோடு அவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலின், அமைப்புச் செயலாளரும் திமுகவின் எம்பியுமான RS பாரதி, கா செல்வம் ஆகியோர் இவங்களோடு சேர்ந்து அதிகாலை 5 மணி அளவு சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் கிளம்பியிருப்பதாகவும் தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு. அண்மை காலமாகவே ஸ்டாலின் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் தீவிரமாக கண்காணிக்கும் மத்திய உளவுத்துறையினர் இந்த பயணத்தையும் உன்னிப்பாக கவனித்து வந்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் அவர்களுக்கு ரகசியமாக கிடைத்த ஒரு தகவல் தான். ஸ்டாலினின் வணிக தொடர்புகளையும் கவனித்துக் கொள்பவரும் நீண்ட நாள் நண்பருமான ராஜா சங்கர் நேற்று தனியாக அந்தமான் புறப்பட்டு சென்றிருக்காங்க. அவர் முன்னே செல்ல தற்போது அவருடைய பின்னே ஸ்டாலின் மற்றும் அவங்களுடைய மனைவி என திமுகவின் சில முக்கிய பிரமுகர்களும் அவங்களுடைய பின்னரே சென்றிருப்பது தற்போது அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி தற்போது மத்திய உளவுத்துறை விசாரித்ததில் அந்தமானில் இருக்கும் மிகப்பெரிய மர அறுவை ஆலை தொடர்பாக இந்த பயணம் இருக்கலாம் என்று முதல்கட்ட குறிப்பை தற்போது டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த தகவலை அடுத்து சென்னையில் இருந்து மத்திய உளவுப் பிரிவினர் 2 சிறப்பு அதிகாரிகள் அந்தமானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. விரைவிலேயே தமிழகத்தில் பல தேர்தல்கள் நடக்க இருக்கும் இந்த சமயத்தில் தற்போது ஸ்டாலின் அவர்கள் அந்தமான் இந்த பயணம் அரசியலில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.